ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். காத்தியாய நாய வித்மகே கன்னியாகுமரி தீமி தன்னோ துர்க்கே பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீ மகாபதியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தாவதாபிய நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தினே ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கிரக அவஸ்தா அருமையான கணக்கு. ஜோதிடத்திலே பலன் சொல்லி தவறிவிடுகிறது தவறுகிறது என்று ஒரு சிலர் பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். கணிதம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி வந்து ஜாதக பலன் தவறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றுக்கு இந்த அவஸ்தா காரணமாகிறது. அவசர உலகம் என்பதால் இதை பெருமளவு விடப்பட்டு விட்டன. இவற்றை போடுபவர்கள், நான் அடுத்தவங்களை குறை சொல்ல, போடுபவர்கள் மிகவும் அரிதாகிவிட்டார்கள். கிரக அவஸ்தா என்றால் ஒரு ஜாதகர் பிறந்த நேரத்தில் குறிப்பிட்ட பிளானட் கிரகம் எம்மாதிரியான நிலையில் இருந்தது என்பதை குறிப்பிடுவது. கிரகம் பெற்றுள்ள அவஸ்தாவுக்கு ஏற்பத்தான் தசா புத்தி அந்திர காலங்களில் அந்த கிரகம் பலனளிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. கிரகங்கள் தாங்கள் எந்த அவஸ்தையில் உள்ளனவோ அதற்குரிய பலன்கள் கணக்கீடு செய்யணும். அதுக்கு மொத்த அவஸ்தாக்கள் 12. 1வது அவஸ்தா வந்து சயனம், படுத்திருத்தல். 2வது வந்து உபவேசனம், உட்கார்ந்திருத்தல். 3வது வந்து நேத்திரபாணி, கண்ணில் கை வைத்திருத்தல். 4வது வந்து பிரகாசம், ஒளிருதல். 5வது வந்து கமனம், செல்லுதல். 6வது வந்து அகமனம், எங்கும் போகாது இருத்தல். 7வது வந்து ஆஸ்தானி, கொழு மண்டபத்தில் இருத்தல். 8வது வந்து ஆகம, வருதல். 9வது வந்து நல்ல அருமையான கணக்கு, போஜனம், நல்ல உணவு சாப்பிட்றது. 10வது வந்து நிருப்திய லிப்தா, நடனமாடுதல் அல்லது பார்த்து கொண்டிருத்தல். 11 வந்து கௌதுகா, இன்பம் துய்ப்பது. 12 வந்து நித்ரா, தூங்கிக் கொண்டிருப்பது. இந்த 12 அவஸ்தாவிலையுமே ஒவ்வொரு அவஸ்தாவுக்கும் இந்த 9 கிரகத்துக்கு பலன் உண்டு. அந்த பலனை இப்பொழுது இந்த யூடியூப்பின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் பகிர்கிறேன். ஜோதிட கணிதத்திலே இம்பார்ட்டண்ட் ஒரு திசை நல்லா வேலை செய்யறதில்ல. போன வருஷம் சொன்னார் நல்லா இருந்தது, இந்த வருஷம் சொன்னார் சரியில்லை. அப்படியே லட்டு திங்கிற மாதிரியே ஜோசியம் சொல்லிட முடியுமா? இது வந்து நான் உங்களுக்கு இதாக பேசவில்லை. கணிதம் போட்டால் எல்லா ஜோசியத்தையும் சொல்லலாம், இல்லை என்றால் எப்படி சொல்வது? சரி, முதல் அவஸ்தை சயன அவஸ்தை. சூரிய பகவான் சயன அவஸ்தையில் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். பொதுவாக சயனாவஸ்தை என்பது நல்ல அவஸ்தா இல்லை. சயனம் என்றால் படுத்திருத்தல் என்று பொருள். சயனம் வேறு, நித்திரை வேறு. நித்திரை என்பது தூங்குவது. சயனம் படுத்திருத்தல் என்பதால் சூரியன் சயன அவஸ்தையில் இருக்கும்போது சம்பாத்திய உயர்வை குறைப்பார். உடலில் பித்தம் போன்ற உஷ்ணாதிக்க நோய்களையும் மார்பு வழி போன்றவற்றையும் ஏற்படுத்துவார். தந்தையர் உறவும் சிறப்பாக இருக்காது. சந்திரன் சயனாவஸ்தையில் இருந்தால் தாயார் நிலையும் சிறப்பாக இருக்காது. ஜாதகர் எப்போதுமே கொஞ்சம் வறுமை வந்து அப்புறம் பின்காலத்தில் தான் சரியாக அவருக்கு குழந்தை குட்டி கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி தான் இந்த சிரமமெல்லாம் தீரும். மனதைரியம் இல்லாதவராக இருப்பார். எடுத்ததுக்கெல்லாம் பயந்து நடுங்குவார்கள். துணிச்சலானவுடன் செயல்பட மாட்டார்கள். செவ்வாய் சயனாவஸ்தையில் இருக்கும்போது சகோதர ஒற்றுமணி ஏற்படுது. துர்லபம், இரத்த சோகை, பித்தம், தோல்வியாதிகள் போன்றவை ஏற்படும். ஜாதகத்தில் மிகவும் மோசமாக செவ்வாய் இருக்குமேயானால் பெண் தொடர்பான நோய்களும் ஏற்படலாம். இந்த அவஸ்தையில் சயனாவஸ்தையில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தால். புதன் சயன அவஸ்தையில் இருந்தால் மாமனத்தை உறவுகள் சிறப்பாக அமையாது. வாத சம்பந்தமான மூட்டுவாதம், இடுப்பு வலி, தோள்பட்டை வலி போன்றவையும், அஜீர்ண கோளாறு, வாயு கோளாறு போன்றவையும் ஏற்படும். சலன புத்தி உடையவர்களாக இருப்பதுடன் புதன் ஜாதகத்தில் மோசமாக இருந்தால் அங்கு குறைபாடுகள் ஏற்படும். குரு பகவான் சயன அவஸ்தையிலே இருந்தால் மிகவும் பலம் குறைந்தவராக இருப்பார்கள். தோல்வியாதி வரும். இரத்த சோகையினால் மிகவும் ஒல்லியான உடல் அமைப்புடையவராக இருப்பார்கள். பெருந்தன்மையோ சிறப்பான குணமோ இல்லாமல் கோழையாக இருப்பார்கள்.
சுக்கிரன் சயனாவஸ்தையில் இருந்தால் சிலேசிம கோளாறுகள் ஏற்படும், விந்து சம்பந்தமான வியாதிகள் தோன்றி விந்து நீர்த்து போகலாம், பெண்களை கண்டால் ஆசை அதிகமாகும் ஆனால் முழுமையான இன்பம் பெற முடியாது, இயலாமை காரணமாக முன்கோபியாக மாறிவிடக்கூடும், பல் சம்பந்தமான வியாதிகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சுக்கிர பகவான் இந்த அவஸ்தையிலே இருந்தால். சனி பகவான் சயனாவஸ்தையிலே இருக்கும்போது எப்போது கீழ்த்தரமான எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும், தரித்திர நாராயணர்களாக வறுமையின் பிடியில் சிக்கி விடுவார்கள், அபாரமான கற்பனை உடையவர்கள் வாழ்க்கையின் கடைசி காலத்தில் தான் சுகம் பெற முடியும். ராகு சயன அவஸ்தையில் இருந்தால் சற்று ஸ்திர புத்தி இல்லாதவர் தீய காரியங்கள் பல செய்வார், இவருடைய வாழ்வில் நிம்மதி கிடைப்பதே இல்லை, தன சம்பாத்திய முயற்சிகளை வெற்றியடைய முடிவதில்லை. கேதுவின் நிலையும் இதேதான், நல்ல பலன்களை பெற முடிவதில்லை. கேதுவும் ராகும் லக்னங்களுக்கு பகைவர்களாக இருந்து ஜாதகத்தில் பலமற்ற நிலையில் இருந்தால் கெடு பலன்கள் குறைவாக இருக்கும், வலிமையுடன் இருந்தால் மிகவும் சிரமப்படுத்தி விடுவார்கள். உபவேசனம் உட்கார்ந்திருத்தல் என்ன இந்த அவஸ்தாவும் நல்ல பலன்களை அளிக்காது, தீய பலன்களைத்தான் செய்யும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். உபவேசனத்தில் கிரகங்கள் இருந்தால் போதான பலன்களை சுருக்கமாக காணலாம். சூரியன் இருந்தால் ஜாதகர் கொடுமைக்காரர் என்று சொல்ல முடியும், பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவராகவும் மூர்க்கமாகவும் கோபம் உடையவர்களாகவும் தரித்திரம் உடையவர்களாகவும் இருப்பர். சந்திரன் இருந்தால் நல்ல குணம் ஸ்திர புத்தி இருக்காது, பிறரை துன்புறுத்தி ஏமாற்றி பறித்துக் கொள்வார்கள், மனசாட்சி என்பதே இல்லாத ஏமாற்று பெறுவீர்கள். செவ்வாய் இருந்தால் ஆயுதம் நேர்ப்பினால் காயங்கள் ஏற்படும், மனவாழ்க்கை திருப்தியாக அமைவதில்லை, உஷ்ணாதிக்கு சம்பந்தமான தலைவலி மூலம் பிறப்புறுப்பு நோய்கள் ஏற்படும், பாவ செயல்கள் செய்வதில் அதிசமத்தராக இருப்பர், எதற்கும் பயப்படாதவர்கள். புதன் பாவக்கிரகங்களில் பார்வை இணைவு இல்லாமல் ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்தால் மட்டுமே ஓரளவு நல்ல பலனை கொடுப்பார். மற்றபடி புதன் நன்னிலையாக இல்லாவிடில் வறுமையான சூழ்நிலை வாழ வேண்டியது ஏற்படும். குரு பகவான் இருந்தால் அதிக பிரசங்கி எனப்படுவர், சம்பந்தமில்லாமல் பேசி வகையாக மாட்டிக்கொள்வர், பெரிய மேதாவி என்பதை காட்டிக்கொள்வர். சலன புத்தி உடையவர்கள் சுக்கிரன் இருந்தால் நன்மை அளிப்பதாக கூறப்படுகிறது, நல்ல சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும், எதையும் வெல்லும் திறமையுடையவர். சுக்கிரன் நல்ல நிலையிலே இருந்தால் சிறப்பான பதவி தேடி வருகிறது, உட்கார்ந்த இடத்திலே அதிகாரம் செய்வார்கள். சனி பகவான் இருப்பது அவங்க ஜெயிலுக்கு போவாங்க, கீழ்த்தரமானவர்களில் சகவாசம் தீய செயல்களை செய்வது போன்ற குற்றமுடையவர்கள். ராகு இருப்பதற்கு ஓரளவுக்கு நல்லதே என்று கூறலாம், நல்ல தொழில் இருப்பினும் தனவசதி கிடைப்பதில்லை, அதிகமான செலவினங்கள் செலவுக்கு மட்டும்தான் தனம் வரும், மீதம் வைக்க முடியாது. இந்த உபவேசன அவஸ்தையிலே இந்த கிரகங்கள் இருந்தால் நேத்திரபாணிக்கு வருவோம். நேத்திரபாணி என்பது கண்களில் கையை வைத்திருப்பது, இது சூப்பரான அவஸ்தாவாகும். சூரியன் நிற்கும் போது நல்ல சம்பாத்தியம் மேன்மையும் கௌரவங்கள் உயர் பதவி போன்றவற்றையும் அளித்து சிறப்பாக வாழ வைப்பார். சந்திர பகவான் இருந்தால் மனதுக்கு இனிமையான சொற்களை கூற மாட்டார், சீறி விழுவர், என்றாலும் வாழ்க்கை வசதிகள் நல்ல முறையில் இருக்கும். இவரிடம் நல்ல குணங்கள் இருப்பினும் மற்றவர்கள் இவரை மதிக்க மாட்டார்கள், இகழ்ந்து பேசுவார்கள். செவ்வாய் இருந்தால் நேர்மை நீதி நியாயமுடையவர், கொள்கை பிடிப்பவன் செயலாற்றுவர், அதிகார பதவி பெறுவர். புதன் இருந்தால் அறிவு சிறந்த மேதாவி ஆனால் கோழையாகவே இருப்பார், பெரும்பாலும் செல்வ சிறப்பு கிடைப்பதில்லை. குரு இருந்தால் சிறப்பில்லை என்று கூறப்படுகிறது. காமவெறியும் உடலில் பல நோய்களின் பாதிப்பும் இருக்கும், தாழ்ந்தவரின் சேர்க்கை இருக்கும், அது உச்சமாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி நல்ல கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் சரி இந்த அவஸ்தையில் இருந்தால் இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. கணிதம் போட்டு பார்த்தா தான் தெரியும், போட்டு பார்த்துருக்கிறேன் அதான் நான் சொல்கிறேன். சுக்கிர பகவான் இருந்தால் நேத்திரபாணி அவஸ்தாவிலே பெண்கள் தொடர்பு அதிகம் இருக்கும், அதன் விளைவு உடல்நலம் பாதிப்படைவதுடன் சுக்கிரன் கண்காரகன் என்பதால் கண் வியாதிகள் பார்வை குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சனி பகவான் இந்த அவஸ்தையில் இருப்பது மிகவும் சூப்பர், நல்லது, அருமையான வாழ்க்கை கிடைக்கும். அனைத்தையும் கற்ற விற்பனராகி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். ராகுவேது இருப்பது பார்வை கோளாறுகள் ஏற்படுவதும் விச சம்பந்தப்பட்டுள்ள சந்துகளாலும் திருடர்களாலும் தொல்லைகள் ஏற்படும், ஆனால் இவங்க சொத்து பல வகையிலையும் அழியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பிரகாசம் மொத்தம் மூணு வீடியோ இந்த இதுக்காக போடுறேன், நாலு நாள் வீடியோ போட போகிறேன். அதாவது வந்து நாலு நாலு இந்த அவஸ்தைக்கு நாலு நாலு அவஸ்தைக்கு ஒவ்வொரு வீடியோ. பிரகாசம் என்பது ஒளி மிகுந்தது என்ற பொருள்படுவதால் இது மிகவும் சிறப்பான அவஸ்தையை, இதில் சூரிய பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு, சகல சம்பந்தங்களும் பெற்று அதிகாரமான வாழ்க்கை அடைவார்கள். சந்திர பகவான் இருந்தால் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளாகவே நடக்கும் மனநிறைவுள்ள வாழ்க்கை, ஆட்சியாளர் நல்ல நட்பு கௌரவ பதவிகள் சுகபோகம் யாவும் வந்தடையும். செவ்வாய் இருப்பது நிச்சயமாக அதிகார பதவி அளிக்கும், பலர் போற்றும் வாழ்வு கிடைப்பதுடன் அவரின் ஆணைக்கு பலர் பணிந்து செயல்படுவார்கள், அரச வாழ்வு என்று கூறப்பட்டுள்ளது.
அதே மாதிரி வந்து கலைக்கதிபராகிய புத பகவான் இருந்தால் சகல கலைகளையும் சிறப்பாக பிழையற அறிந்து மற்றவர்களுக்கு பயன்படி இருப்பார்கள், நல்ல செயல்கள் செய்து அழியா புகழை பெறுவார்கள். குரு பகவான் இருந்தால் விவேகி, நீதிமான், நியாயவாதி என்று பெயர் பெறுவர். உயர்ந்த பதவிகள் தேடி வரும் செல்வந்தர் பக்தர் மற்றவர்களுக்கு வழியாட்டியாகவும் கொடையாளியாகவும் இருப்பார் என்று கூறப்படுகிறது. சுக்கரன் இருந்தால் உயர்வான செல்வாக்கு, சுகபோகமான அதிகாரம் நிறைந்த வாழ்வை அமையும். சனி பகவான் இருந்தால் உயர்ந்த குணம் உடையவராகவும் மனத்தையும் கற்ற அறிவாளியாகவும் செல்வ சிறப்புடன் வாழ்வர். ராகு கேது நின்றதில் உயர்ந்த செல்வாக்கை பெற்ற பலர் போற்றும்படியாக தானங்கள் பல செய்து நல்வாழ்வு வாழ்வார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே அவஸ்தை விஷயத்தில் நன்றி.